சகோதரி ஒருவர் சமீபத்தில் கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. என்னோட 3 மாச குழந்தைக்கு கால்கள் வளைந்த மாதிரி இருக்கு, இது எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதற்கான விடையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனல்ல வார வாரம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட உங்கள் சந்தேகங்களுக்கு சிறு வீடியோக்கள் வாயிலாக பதில் கொடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தமிழ் டாக்டர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல முடிஞ்சவரை பதிலளிக்க முயற்சி செய்யறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வளைந்த கால்கள், பவுலெக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதற்கான காரணம் என்ன? இது பொதுவாக 1-2 வயசு வரைக்கும் நம்ம வழக்கமாக குழந்தை நடக்க ஆரம்பித்தோடனே நிறைய பெற்றோர்கள் கண்டுபிடிப்பாங்க. சகோதரி வந்து முதல்லையே பார்த்துருக்காங்க. பட் பொதுவாக குழந்தைகளை எப்போ பார்க்க ஆரம்பிப்போம், அவங்க நடக்க ஆரம்பித்தோடனே கால்கள் வளைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம். எப்படி வளைஞ்சிருக்கு? கீழே நம்மளோட ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிள், அந்த கணுக்கால்கள் வந்து ஒட்டின மாதிரி இருக்கும். முட்டி, கால் முட்டி, நீஸ் வந்து அப்பார்ட், தூரமாக இருக்கும். இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கிறது தான் இந்த பவுலெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் இப்படி இருக்குது? குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது, அம்மாவோட கருப்பைக்குள்ளே இருக்கும்போது ஸ்பேஸ் கம்மி இல்லையா, அங்கே எல்லாம் குழந்தை வளைஞ்சு இருக்கும். ஸோ குழந்தையோட சதையும் நல்லா இறுக்கமாக இருக்காது, லூஸாக இருக்கும். அதனால் இந்த போனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாததுனால குழந்தையோட கால்கள் வளைஞ்ச மாதிரி இருக்குது. இது என்ன நார்மலாக நடக்கும்? குழந்தை நிற்க ஆரம்பித்த பிறகு, நடக்க ஆரம்பித்த பிறகு, கால்களில் வெயிட் போட ஆரம்பித்த பிறகு இந்த போன்ஸ் வந்து தன்னாலேயே ரீமாடலிங் ஆகி நேராயிடும். ஸோ இது 2 வயசு ஆகும்போது பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி குழந்தைகளுக்கு நார்மலாகவே சரியாக போயிடும். ஸோ எப்போ பிரச்சனை? 2 வயசு வரைக்கும் சரியாகலை, அல்லது ஒரு கால் மட்டும்தான் வளைஞ்சிருக்கு, இன்னொரு கால் வளையவே இல்லை, அல்லது வளைஞ்சிருக்கிறது ரொம்ப அதிகமாக வளைஞ்சிருக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இது பிரச்சனை. இதை டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். ஏன்? இதற்கு காரணம் நார்மலாக இருக்க முடியாது, இதற்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி, விட்டமின் டி குறைபாடுனால வர ரிக்கெட்ஸ் நோய் காரணமாக இருக்கலாம், எலும்பில் வர பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். இதற்கெல்லாம் உடனே மருந்துகள் கொடுத்தோ சில சமயங்களில் அறுவை சிகிச்சை பண்ணி கூட சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கலாம். அதனால் இந்த மாதிரி இருந்தால், 2 வயதிற்கு மேலே ஒரு கால் மட்டும் வளைஞ்சிருந்தா, அல்லது இந்த வளைவு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் உங்கள் டாக்டர் அணுகுங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. குழந்தை நின்று நடக்க ஆரம்பித்தோடனே இந்த வளைவாக இருக்கிற கால்கள் நார்மலாகிடும், இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த சந்தேகம் கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் செய்யுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.